நாயை நடு வீட்டுக்குள்ளேயா வைக்க முடியும்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. ஆனா அமெரிக்க மக்கள் நாய் மேல வச்சிருக்க பாசத்தை சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அவங்க நாயை வளர்த்து மாகாண மேயராவே ஆக்கிடுவாங்க. அவ்வளோ பாசம் நாய் மேல. அமெரிக்கால அதிபர் தேர்தல் முடிவுகள் வெளியான சமயத்துல அங்குள்ள கெண்டக்கி மாகாண ராபிட் ஹஷ் நகர மேயரா நாய் ஒன்னு தேர்வு செய்யப்பட்டிருக்கு. வில்ஃபர் ஃபீஸ்ட் அப்படின்ற பிரெஞ்சு புல்டாக் வகை நாய் புதிய மேயரா அங்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு ஆப்சென்ட் ஆகாம மக்கள் எல்லாரும் வரிசையில காத்திருந்து ஓட்டு போட்டிருக்காங்க. நாய் மேயர் பதிவுக்காக பதிவான சுமார் 22,985 வாக்குகள்ல 13,143 வாக்குகளை பெற்று மேயராயிருக்கு வில்பர் ஃபீஸ்ட். கடந்த 1990 முதல் மேயர் பதவிகளுக்கு நாய்கள் அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வருது. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மேயருக்கான தேர்தல் அங்கு நடத்தப்படுது. மேயருக்கான போட்டியில வெற்றி பெற்றது பத்தி புல்டாக் நாய் வில்பர் ஃபீஸ்ட் கிட்ட கேட்டப்போ லொல் 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 லொல்னு தெரிவிச்சுச்சு. மேலும் 2வதா 3வதா இடத்தை பிடிச்ச தூதர்களா தேர்வான ஃபீகல் மற்றும் கோல்டன் ரீட்ரீவர் ஆகிய இரு நாய்களும் சொல்லும் போது லொல் 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 லொல்னு தெரிவிச்சு தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துச்சு. நம்ம ஊர்ல ஃபேமஸ் சினிமா வசனம் ஒண்ணு இருக்குமே, நாய் சேகர் நாய் சேகர் நாய் சேகர்னு. அதுபோல இப்ப கெண்டக்கி மாகாண மக்கள் நாய் மேயர் நாய் மேயர் நாய் மேயர்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னவோ போங்க பாஸ்.